அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய வைகை அகாடமி சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2025க்கான ஃப்ரீ டெஸ்ட் பேஜ் கண்டக்ட் பண்ண போகிறோம். இந்த டெஸ்ட் பேஜுக்கு கேப்டன் பேஜ் அப்படின்னு நேம் வச்சுருக்கிறோம். மை இன்ட்ரொடக்ஷன், என்னோடய நேம் வந்து கருப்பையா, ஊர் வந்து மதுரை. 2002 ப்ளஸ் டூ முடித்தேன். ப்ளஸ் டூ முடித்த உடனே அப்பா இறந்துட்டாங்க. மேலே படிக்க வசதி இல்லை, ப்ரைவேட் கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டேன். பல தேசம் பல வேலை எல்லாமே வந்து பார்த்தாச்சு. 2009 மதுரை போத்தீஸில் பில் கிளர்க்காக ஒர்க் பண்ணும்போது மேரேஜ் ஆச்சு. 2012 ஃபினான்சியல் ரீதியாக ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். 2 ஒரு பாப்பா, வாடகை வீடு, சொற்ப வருமானம். அப்போ தான் டிஎன்பிஎஸ்சிலேருந்து குரூப் 4 10,000 வேகன்சிக்கு மேல் எடுக்க போகிறாங்கன்னு கேள்விப்படுறேன். டிஎன்பிஎஸ்சினா என்ன, குரூப் 4னா என்ன அப்படின்னு தேட ஆரம்பிக்கிறேன். என்னோடய ஸ்கூல்மேட், என்னோடய நண்பன் அசோக் வந்து சந்திக்கிறேன். அவன் அப்போ லா முடிச்சுட்டு டிஎன்பிஎஸ்சி போலீஸ் இந்த மாதிரியான கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தான். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன், படிக்க ஆரம்பித்தேன். ஒரு மாதம் முடிஞ்சது, குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் 10,000 வேகன்சிக்கு வந்து வந்தது. அசோக் எடுக்கிற கிளாஸில் ஜாயின் பண்ணேன். சாட்டர்டே சண்டே மட்டும் கிளாஸுக்கு போனேன், மற்ற நாளில் வீட்டில் உட்காந்து படித்தேன். எல்லாருமே சொன்னாங்க, 3-4 வருஷமாக டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறவங்க பாஸ் பண்ண முடியல, அதை நம்பிக்கிட்டு வேலைக்கு போகாமல் குடும்பத்தையும் பார்க்காமல் இப்படி புத்தகத்தை வச்சுட்டு உட்காந்துட்ருக்கியே அப்படின்னு பேச ஆரம்பித்தாங்க. என்னை பொறுத்தவரை 4 என் குடும்பம் கஷ்டப்படுறது எனக்கு முக்கியமில்லை, ஆனால் அந்த குரூப் 4 ஒரு வேலையை நம்ம வாங்கிடணும் அப்படின்னு மட்டும்தான் நினச்சேன். அந்த குரூப் 4 பாஸ் பண்ணேன். நெக்ஸ்ட் 2 விஓஓ எக்ஸாம் அதுவும் பாஸ் பண்ணேன். 2013 ஜனவரியில் வந்து வருவாய்த்துறையில் ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணேன். 2018 ப்ரொமோஷன். இப்போ சீனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டராக இருக்கேன். என்னோடய நண்பன் அசோக்கும் சீனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டராக இருக்கான். இவ்வளோ தான் என்னோடய ஸ்டோரி. ஓகே, இப்போ இந்த டெஸ்ட் பேஜுக்கான டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்கலாம். இது தமிழ் மீடியத்துக்கான டெஸ்ட் பேஜ். நெக்ஸ்ட்டு, இது யாருக்கான பேஜ் அப்படின்னா, ப்ரைவேட் கம்பெனி ஒர்க்கர்ஸ், ஹவுஸ் ஒய்ஃப், ஹவுஸ் ஸ்டடி, வீட்டிலே உட்காந்து படிக்கிறவங்க, ஸ்பெஷல் கேட்டகரி எக்ஸ் சர்வீஸ் மேன், டெஸ்டிடியூடோ, ஃபிசிக்கலி சேலஞ்சு, இவங்களுக்கு பூவர் ஸ்டூடெண்ட்ஸ், வில்லேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்டு இன்ட்ரெஸ்டட் ஸ்டூடெண்ட்ஸ். இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரீசன், வைகை அகாடமி வந்து ஒரு தனி ஒருவன் மாதிரி. நான் வேலைக்கு போயிட்டு மீதி இருக்கிற டைமில் தான் டெஸ்ட் பேஜுக்கான கிளாஸ், கொஸ்டின் பேப்பர், மெட்டீரியல் பிடிஎஃப், இதை எல்லாத்தையுமே ரெடி பண்ண முடியும். சாட்டர்டே சண்டே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த டெஸ்ட் பேஜுக்காகத்தான் என்னோடய உழைப்பு வந்து இருக்கும். இன்னும் பஸ் வசதி இல்லாத கிராமங்கள் இருக்க தான் செய்யுது. ஷிஃப்ட் முறையில் ஒர்க் பண்ணுறவங்க டிஎன்பிஎஸ்சி பற்றி யோசிக்கவே முடியாது. ஹவுஸ் ஒய்ஃபால் தொடர்ந்து 1 மணி நேரத்துக்கு மேலே படிக்க முடியாது. அப்புறம் மாற்றுத்திறனாளிகள், இவங்க எல்லாருமே ஏதோ ஒரு காரணத்தால் கோச்சிங் சென்டருக்கு போக முடியாது. இவங்களையும் படிக்க வைக்கணும் அப்படின்றதான் இதோட நோக்கம். ஃப்ரீ ஷெட்யூல் பிளான், அதாவது நிறைய சென்டரில் டெஸ்ட் பேஜ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அவங்க எல்லாருமே ஒரு பிளான் ஷெட்யூல் போட்டு ஒரு வாரத்துக்கு இவ்வளவு படிக்கணும், வீக்லி எண்டில் டெஸ்ட்டுன்னு வந்து சொல்கிறாங்க. ரியாலிட்டி என்னென்னா, அந்த டெஸ்ட் பேஜ் எல்லாமே 2-3 டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் செட் ஆகும். புதுசாக படிக்கிறவங்களுக்கு, வேலைக்கு போயிட்டு படிக்கிறவங்களுக்கு, ஹவுஸ் ஒய்ஃப், இவங்களுக்கெல்லாம் செட் ஆகாது. இதை நான் 100% வந்து உறுதியாக சொல்லுவேன். பேஜ் ஆரம்பிக்கும் போது 2-3 எப்படியோ வந்து போயிடும். அப்புறம் அந்த ஸ்பீடுக்கு இவங்களால் ஈடு கொடுக்க முடியாது, படிக்க வேண்டியது வந்து தேங்கி போயிடும். அதுக்கப்புறம் அதை ஃபாலோ பண்ணுறதா இல்லை சொந்தமாக ஷெட்யூல் போட்டு படிக்கிறதா அப்படின்னு டவுட் வந்துடும். படிக்காமலே டெஸ்ட் எழுதுவாங்க, மார்க் வந்து கம்மியாகிடும், நெகட்டிவ் தாட்ஸ் வந்து வரும். இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேஜுக்கு இதுவும் ஒரு முக்கியமான காரணம். ஃப்ரீ பிளான், ஒரு வாரத்துக்கு புதுசாக டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறவங்க நியாயமாக என்ன படிக்க முடியுமோ அதை வீக்லி ஷெட்யூலாக கொடுக்க போகிறோம். அதை எந்த கொஸ்டினும் விடுபடாமல் லைஃப்பில் எப்பயுமே மறக்காத அளவுக்கு ஷார்ட்கட் வச்சு 100% தெளிவாக படித்ததுக்கப்புறம் தான் டெஸ்ட் வந்து நடக்கும். இந்த பேஜ் வந்து ஸ்லோவாக தான் போகும், நிறைய டைம் இருக்குது. பொறுமையாக தெளிவாக படித்தாலே நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்குள்ளே 1 படித்து முடிச்சுட்டு 1 வந்து நல்லா ரிவிஷன் பண்ணி முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஜென்ரல் தமிழ் தான் வந்து நடத்த போகிறோம். நெக்ஸ்ட் வந்து ஜிகே, அதுக்கப்புறம் மேத்ஸு. பொதுத்தமிழில் 100-95 கொஸ்டினுக்கு மேலே எடுக்கிற அளவுக்கு தெளிவாக படித்து முடிச்சிட்டோம்னா நமக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் வந்து இருக்கும். அந்த கான்ஃபிடென்ட்டை அப்படியே ஜிகேவுக்கும் மேத்ஸுக்கும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். 6-8 வரைக்கும் புக் வைஸ் வந்து படிக்க போகிறோம். அதில் சிலபஸில் வராத பாடங்கள் எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு சிலபஸில் இருக்கிறத மட்டும் படிக்க போகிறோம். 9-12 வரைக்கும் சிலபஸ் வைஸாக வந்து படிக்க போகிறோம். இதை பேஸ் பண்ணி தான் டெஸ்ட்டும் வந்து இருக்கும். 6-12 வரைக்கும் ஓல்டு புக்ஸு, அதுக்கப்புறம் நியூ புக்ஸு, சிறப்பு தமிழ் வந்து +1 +2 இந்த புக்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ண போகிறோம். வாரத்துக்கு 2 வந்து ஸ்லிப் டெஸ்ட் வந்து இருக்கும். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா 25-50 நடக்கும். சண்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் மார்க் டெஸ்ட் வந்து நடக்கும். 200 டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஃபார்மேட்டில் வந்து இருக்கும். அதாவது பொதுத்தமிழில் 100, மேத்ஸில் வந்து 25, ஜிகேல வந்து
75 கொஸ்டின். ஆக மொத்தம் 200 கொஸ்டினுக்கான டெஸ்ட் வந்து சண்டே அன்னைக்கு வந்து நடக்கும். ஓஎம்ஆர் சீட்டோட பிடிஎஃப் வந்து டெலகிராம் சேனலில் வந்து கொடுத்துருவோம். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கணும். அதில் தான் நீங்கள் டெஸ்ட் வந்து அடிக்கணும். வீடியோ கிளாஸஸ் எல்லாமே யூடியூப்பில் வந்து கொடுத்துருவோம். டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் கொஸ்டின் பேப்பரோட அனலைசைஸ் வீடியோவும் யூடியூப்பில் வந்துடும். ஸ்டடி மெட்டீரியல் இதை பொறுத்தளவுக்கு நிறைய டைம் இருக்குது. நீங்களே நான் சொல்கிற மெத்தடை யூஸ் பண்ணி நோட்ஸ் எடுத்து படிக்கலாம். நோட்ஸ் எடுக்க தெரியாதவங்க 2 மந்த்ஸ் வந்து வெயிட் பண்ணுங்கள். சிலபஸ் வைஸாக பிடிஎஃப் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன். எக்ஸாம்களுக்கு பிரித்தெழுதுக அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா 6th-12th வரைக்கும் ஓல்டு புக்கு, நியூ புக்கு, சிறப்பு தமிழ் இதில் எங்கெங்கெல்லாம் இந்த பிரித்தெழுதுக இருக்கோ இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரே பிடிஎஃபாக வந்து கொடுக்க போகிறோம். இதே போல் பொதுத்தமிழில் இருக்கக்கூடிய 52 யூனிட்டுக்கும் பிடிஎஃப் வந்து ரெடி பண்ணிட்டுருக்கேன். அதை வந்து நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருவேன். நெக்ஸ்ட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அனலைசைஸு. 2012-2024 வரைக்கும் உள்ள வினாத்தாள்களில் என்ன கொஸ்டின் வந்து கேட்டிருக்கிறாங்க, எந்த மெத்தடில் வருது, அதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு அனலைசிஸ் பண்ண போகிறோம். ஃப்ரீ டெஸ்ட் பேஜு, அப்போ அந்த அளவுக்கு வந்து குவாலிட்டி இருக்காது அப்படின்னு நினைக்காதீங்க. 2025 டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 வைகை அகாடமி அதோட அங்கீகாரத்தை வந்து பதிக்கும். ஹவு டு ஜாயின் திஸ் பேஜ்: 1. வைகை அகாடமி யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். 2. இந்த வீடியோட கமெண்ட்டில் கேப்டன் பேஜ் அப்படின்னு போட்டு உங்களுடைய நேமை வந்து டைப் பண்ணிடுங்க. 3. இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் வைகை அகாடமி டெலகிராம் சேனலோட லிங்க் கொடுத்துருக்கேன். சேனலோட ப்ரொஃபைல்லையும் லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணி டெலகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிவிடுங்க. அந்த டெலகிராம் சேனலில் தான் ஃப்ரீ டெஸ்ட் பேஜுக்கான அந்த குரூப்புக்கான லிங்க் வந்து ஷேர் பண்ணுவேன். அதை கிளிக் பண்ணி அந்த குரூப்பில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிடலாம். சண்டே மார்னிங் 4 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே கொஸ்டின் பேப்பர் வந்து அனுப்பிடுவேன். ஈவினிங் வந்து 6 மணிக்குள்ளே நீங்கள் ஏதாவது ஒரு 3 மணி நேரம் எடுத்துக்கிட்டு எக்ஸாம் எழுதி முடிச்சிடணும். 6 மணிக்கு மேலே ஆன்சர் கீ வந்து கொடுப்பேன். உங்களுடைய ஓஎம்ஆர் சீட்டை நீங்களே கரெக்ஷன் பண்ணி மார்க் வந்து வேலிடேட் பண்ணி வச்சுருக்கணும். கூகுள் ஃபார்மோட லிங்க் வந்து டெலகிராமில் வந்து அனுப்புவேன். அதில் உங்களுடைய நேமு, உங்களுடைய மார்க் வந்து ஃபில் பண்ணி அனுப்பணும். ரேங்க் லிஸ்ட் வந்து மெயின்டைன் பண்ணுவேன். இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேஜுக்கான கிளாஸ் வந்து மண்டேலேருந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஜாயின் பண்ணுறவங்க உடனே வந்து ஜாயின் பண்ணிடுங்க. குரூப்பில் இருக்க எல்லாருமே ஓகே சொன்ன பிறகு தான் ஃபஸ்ட்டு எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவோம். அதுக்கு 1-2 வீக் லேட் ஆனாலும் பரவாயில்லை. இது உங்களோட குரூப்பு. உங்களில் யாராவது கிளாஸ் எடுக்கணும், நல்ல ஷார்ட்கட் வச்சுருக்கேன், இந்த மாதிரி ஐடியா இருந்தாலும் நம்ம சேனலில் தாராளமாக கிளாஸ் எடுக்கலாம். விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணுங்கள். 10 பேர் ஜாயின் பண்ணாலும் எனக்கு ஓகே தான். இந்த பேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன்.